நீ எப்ப பார்த்தாலும் என் கூட வந்து ஆடிட்டு இருக்க. நீ யாரு? ஏய், இந்த பேகு இந்த காஸ்டியூமா பார்த்த தெரியல, நான் புரோக்கர்ரா. என்னென்ன ஸ்டேட்டு, எவ்வளவு பட்ஜெட்டு? டேய், என்ன புரோக்கர் நினைச்ச? நான் கல்யாண புரோக்கர்ரா. ஓ, அப்படியா? புரோக்கர் வேலைலாம் ரொம்ப ஈஸி. வேலையே இருக்காது, அவனை வெளிநாட்டை வேலை பார்க்கறான்னு சொல்லணும் மாப்பிள்ள. நைட்டியோட சுத்திட்டு இருக்கோம், அந்த பொண்ணு ஐடில வேலை பார்க்குன்னு சொல்லணும். அடடா, இந்த மாதிரி நிறைய நம்மளும் பண்ணாதான் திருமுல் நடக்கும். அப்படியா? எஸ், இந்த திருமுல் நம்மளும் பண்றோம். எஸ் பண்றோம். அவங்கள பார்க்க போறாங்க. பார்க்க போறாங்க. திருமுல் பாத்துருவோம். பாத்துருவோம். கொல்லாதவன் பொய் சொல்லாதவன். மல்லிகா, இன்னைக்கு தாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீ மட்டும் இல்லடா, பொண்டாட்டி போயிட்டா எல்லா பையலும் சந்தோஷமா தாண்டா இருக்காங்க. நீ அம்மா பேசுற, பின்ன உன்கிட்ட நான் பேசாம நயன்தாராவும் நஸ்ரியா அம்மா பேசுவாங்க. மூடிக்கிட்டு சொல்லதை சொல்டா. அம்மா, இன்னைக்கு நம்ம எம்மிய பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி சொல்றேன், இந்த மாப்பிள்ளையாவது ஒழுங்கா பேசி முடி. அம்மா, இந்த மாதிரி நேரத்தில் நீ இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா, நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓவரா நடிச்ச, அசிங்க அசிங்கமா கேட்பேன், மூடிக்கு போடா. ஐயோ, ஏன்னா எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. என்ன கரண்ட் காசு ஓசிலியா வருது? பெரிய குசி ஜோதிகா சாங்கோட தான் என்ட்ரி ஆவாங்க. ஏண்டா இப்படி ஹைவேஸ்ல அடிபட்ட நாய் மாதிரி கத்துற? ஒண்ணு மாதிரி எனக்கு கத்த தெரியாதுமா. என்ன நக்கலா? நான் பிள்ளை தானம்மா. ஆமாடா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நான் ஒரு மாதிரி நடக்கிறேன், நீ ஒரு மாதிரி நடக்கிற அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பரதேசி, எனக்கு காலில் ஆணி, அதனால நான் நொண்டி நொண்டி நடக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு தாயை பெத்த தாயை சந்தேகப்படுவீங்க? அப்ப சந்தேகப்படாம என்ன நாள் தெரியுமா? என்ன? இன்னைக்கு நம்ம எம்மிய பொண்ணு பார்க்க வராங்க. அஜ்ஜோ, அப்படியா? இதோ உடனே போயிட்டு பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்துன்னு வரேன். ஏய் களி, பச்சை காசு என்ன தரையில கிடக்குது? போன மாசம் ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்தான்ல, அப்போ நீ வந்து சமோசா சுட்டி இல்ல, அதை தூக்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், அதை அப்படியே எடுத்துக்க. அப்படியே அந்த எலிக்கு வச்ச முறுக்கு இருக்குல்ல, அதுல ரெண்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துரு. அப்ப எலிக்கு அதான் போன வாரமே மோந்து பாரு செத்து போச்சேன். கஞ்சனுக்கு போன கஞ்சனே. ஏமா அப்பா திட்டுற? டேய், அப்பா திட்டல, உன்னதான திட்டின. ஆமா, உன்ட்ட இதுக்கு மேல பேசிட்டு இருக்க முடியாது, போய் டக்கு புக்குன்னு பொண்ணை ரெடி பண்ணு. சரி. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா. நீ யாரு? நான் தான் பொண்ணோட அப்பா. எது பொண்ணோட அப்பா? நீயா? கையை கொடுக்காத, வாடா போலாம். என்ன ஆயிடுச்சு? ஏண்டா, பொண்ணோட அப்பா முகர கட்டையை பார்த்தா எப்படி இருக்குண்டு? கரண்ட் கம்பத்தில் அடிப்பட்ட காக்கா மாதிரி வேன்னு இருக்கான். இவன் பொண்ணு எப்படி கரீனா கபூர் மாதிரியா இருக்கும்? வா கிளம்பலாம். ஏ இருங்க தம்பி, ரொம்ப அவசரப்படாதீங்க. என் பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பா? அவ கலரு அப்படியே எலுமிச்சம்பழ கலரு மாதிரி சுண்டி விட்டா அப்படியே ரத்தம் வரும். ஒரு நிமிஷம், எலுமிச்சம்பழத்தை எப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும்? லாஜிக்கே இல்லாம கவுண்டர் பேசுற. சரி பேசு, உட்காந்து பேசுனாங்க, பேசு உட்காந்து பேசு. அவ கண்ணு இருக்க, கண்ணு கண்ணு ரெண்டும் அப்படியே நவா போல மாறி. ஐயோயோ, அவ மூக்கு இருக்கே, மூக்கு முந்திரி பழம் கணக்கா இருக்கும். ஆமா, சத்தியமா சொல்லு, அந்த பொண்ணு உனக்கு பிறந்தது தானா? என்ன பார்த்துட்டு பொண்ணை பத்தி முடிவு பண்ணிடாதீங்க. அவ என் ஒய்ஃப் மல்லிகா. நம்ம பொண்ணை பார்த்தலாம். பொண்ணு பேர் என்ன சொன்ன? பொண்ணு பேரு எம்மி ஜாக்சன். அங்கதான் நான் விழுந்தேன். எம்மி ஜாக்சன் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். டேய் சரி, உங்க அம்மா இல்லையா? அவங்க போயிட்டாங்க.
என்னதே உங்க அம்மா ஓடி போயிட்டாங்களா? ஏய் ஏண்டா ஏன் இப்படி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஓடி போயிட்டாங்க கேக்குற அறிவு இல்ல உனக்கு வயித்துக்கு சோறு தானே தூண்ற இவ்வளவு பேசுற உனக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மா செத்து போயிருந்தா எப்படி நீ போறப்ப? அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா செத்து போறேன், ஏன்டா உசுர வாங்குற அப்படி விவரமா சொல்லு தம்பி. ஒரு நிமிஷம் இவன் ஒரு விவரம் தெரியாதவன் ஏன்டா பை கம்முன்னு நான் பேசிக்கிறேன் ஆக்சுவலா சார் ஐ அம் டூயிங் ஜாப் வித் வாட் இஸ் இஸ் அண்ட் நேட்டிவ் பிளேஸ் இன் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் நோ ஃபார்மர் எனக்கு பொண்ணு ஓகே, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்ல சொல்லுங்க. சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறான், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஏய் பொண்ணு இல்லடா, இது எங்கள் அம்மா பொண்ணோட பாட்டி. பொண்ணோட அதான் எனக்கு தெரியும், பொண்ணோட பாட்டி இவங்க. பொண்ணு எமி ஜாக்சன் பேரை கேட்டால் எனக்கு பிடிச்சி போச்சு, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு மேட்ச் பண்ணுறாடா எப்படியோ என்னமோ எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. கொடுங்க சாப்பிட்றதுக்கு. இருங்க மாப்பிள்ள, பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம். ஏன் இப்போ சாப்பிட்டு பொண்ணை பார்க்கக்கூடாதா? இல்லை மாப்பிள்ள, நீங்கள் தெரியும் பொண்ணு சாப்பிட்டுட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வர்ற மாப்பிள்ளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? சம்சாவுக்கு இதையே வச்சு தான் கொடுப்பானா? என்ன பண்றீங்க? மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இது எனக்கு காப்பி கொடுக்க வந்ததா? அங்க எல்லாருக்கும் போய் காப்பி கொடுக்க வந்ததா? இதுனா ஊருக்கே வளர்த்து வச்சிருப்ப போல இருக்கா? தமாசுலங்க, சீரியஸா தாங்க சொன்னேன். சீரியஸா சொன்னா நீ குடும்ப உங்களுக்கா இன்னும் யாருக்கு? எடுத்துக்கோங்க. இருமா, நீ நேரம் நடக்க மாட்டேன், பாம்பு மாதிரி தான் நடப்பியா? பிகாஸ் ஐ அம் எமி. எமியா? ம், காப்பி குடிங்க. இருங்க மாப்ள, என்ன பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் காப்பி குடிங்க. ஏன் காப்பி குடிச்சிட்டு அப்புறமா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன், அதுல ஆம்பளை மாறிடுவாளா? இன்னும் மாப்பிள்ள புரியாம பேசுறீங்க. இப்ப பொண்ணை காப்பி குடிச்சிட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வரப்போற மாப்பிள்ளைக்கு எந்த காப்பியை கொடுப்பான்? ஒரு நிமிஷம் இதை புடி, இருக்காதா? பின்ன ஒரு மாப்பிள்ளையா ரெண்டு மாப்பிள்ளையா? நூறு மாப்பிள்ளைக்கு மேல வந்து பொண்ணை பிடிக்கலன்ட்டான். அது பிடிக்கலன்னு சொன்னா காப்பியை வாங்கி வச்சுக்குவோம், அடுத்து மாப்பிள்ளை வரும்போது சூடு பண்ணி மறுபடியும் கொடுப்போம். ஐயோ, நீ அமிர்தமா மாதிரியா இருக்கும். இதெல்லாம் மனுஷன் கொடுப்பானாயா? ஐயோ, நான் பாதி காப்பி குடிச்சிட்டேன். டேய் நாய, உன்னை நான் என்னைக்கு மனுஷனா நினைச்சிருக்கேன்? குடிச்சல்ல, குடி. சரி மாப்பிள்ள, காப்பி குடிச்சிட்டீங்க, பொண்ணை பாருங்க. சாரி மாமா, இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். பப்ளிக்காக பொண்ணை நான் பார்க்கறது இல்லைங்க. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாரு மாப்பிள்ள. ஆ, பின்ன உன்னை மாதிரி சூடு சொரணம் இல்லாமல் நடுப்புற உட்கார சொல்றியா? மாப்பிள்ள எப்பவுமே தம்மாசு தான். என்னடா இவன் இவ்வளோ திட்டினாலும் இப்படியே ஒத்துக்கிறானே? இப்போ எனக்கு பொண்ணு ஓகே தான், அவள் என்ன சொல்கிறான்? அம்மா எமி அம்மாடி, நான் நிறைய கண்டிஷன் போடுவேன், அதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் தான் மாப்பிள்ளைய நான் கல்யாணமே பண்ணிப்பேன். என்னன்னா பேசுமா, நைட் 12 மணி வரைக்கும் நான் வாட்ஸ்அப்ல தான் இருப்பேன்.
நீ கேட்கவே கூடாது. நீ 12 மணிக்கு மேல வீட்லயே இல்லனாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா என் பையன் 8 மணிக்கு மேல தூங்கிடுவான். வீட்டு வேலை எதுவுமே நான் செய்யவே மாட்டேன். எல்லாமே நீ தான் செய்யணும். நீ கவலையே படவேனா, குழந்தைய கூட என் பையனை பெத்து குத்துருவான். என்னடா சொல்ற, வயிற்றுக்கு என்ன தின்ற, சோறா இல்ல வேற ஏதாவதா? சாரிப்பா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். என்னோட ஃப்ளோலாம் அசிங்கசிமா வரும், பரவாயில்லையா? ஏண்டா நான் எப்படா குழந்தைய பத்துக்க முடியும்? ஏமா அதெல்லாம் நீதாமா பண்ணணும், வீட்டு வேலை நான் செய்யணும், அவ்வளவுதானே? நான் வீட்டுல உட்காந்து சீரியஸா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே கூடாது. பண்ண அப்படி பண்ணுன உடனே டைவர்ஸ் தான். ஓ சார், சரி ஓகே கொடுப்பா, அவ்வளவுதான கண்டிஷன். தட்ட மாத்திடலாமா? எந்த திட்டம்? நம்ம இப்போ தட்டு மாத்திக்கலாமா? அப்பல கல்யாணம்னா அதானே பேசி முடிக்கிறது. இந்த திட்டம் கம்மி நம்ம தட்டுமா? ஏண்டா உங்ககிட்ட இருக்கிற அலுமினிய தட்டையை கொடுத்துட்டு எங்க கிட்ட சில்வர் தட்டை மாட்டைய போறது, நீ தட்டை மாத்திக்கலாமான்னு கேட்கிறேன். பிச்சைக்கார போயிடலாம். சரி ரைட்டு, மாத்தி தொலைங்க. ஏம்போ குடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டு குடுக்கட்டா? உன்னை சிறுப்பாலே அடிக்கட்டுமா? வேணா அப்ப கீழே வச்சிடுறேன். ஓய் எனக்கு தெரியாம தட்டம் மாத்துவீங்களா நீங்க? இவன் தான் என் பொண்ணோட தாய் மாம. அதுக்கு ஏண்டா சுரி நாய் மாதிரி கத்துற, மெதுவா சொல்றா? எனக்கு கட்டி குடு. இல்லனா என்ன? அவளுக்கு கட்டி குடு. ஏய் வாய மூடுறா. சரி மாப்ள, நீங்க ரெண்டு பேருமே என் பொண்ணு மேல ரொம்ப ஆசைப்படுறீங்க. அதுக்கு அதனால உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்க போறீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி குடுக்கணும். போட்டியை வைடா சொன்னேன். முதல் போட்டி சொல்லுமா? ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போய் தம் பிடிக்கணும். ஏ கோமுட்டை குள்ள கத்திரிக்கா, உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லனா உனக்கு அறிவு இல்லையா? தண்ணிக்குள்ள தம் அடிச்சா அணைஞ்சிராது மூதேவி. ஆ எந்த தம்ம சொல்றே மூதேவி? எந்த தம்ம சொல்லுது பாரு. நீ எந்த தம்ம சொன்ன? தண்ணிக்குள்ள போய் மூச்சு அடக்கணும். மச்சே மாப்பிளங்க வா. மச்சான் ஒண்ணும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள முக்கி சாவு அடிச்சது வேற யாரும் ஹோட்டல பிக்கப் பண்ண பாக்க. யாரு அவ? யா ஏய் நோ ப்ராப்ளம். என்ன விளையாட்டா இருக்கு? அது எப்படி? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த போட்டியே வேணாம். ரெண்டு பேர்ல யாரு சூப்பரா பாடுறீங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாட்டு பாருமா? எஸ் நானே பாடுறேன். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. என்ன அருமையா பாடுன, நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு நினைக்கிறேன். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. என்ன அருமையா பாடுன, நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு நினைக்கிறேன். கண்மணி அன்போடு நான் எழுதும் கடுதாசின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வேணாம். கடிதம்னு வச்சுக்கலாமா? வேணாம். மடல்னு வச்சுக்கலாமா? ஏண்டா பாட்டு பாட சொன்னால் டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் பாட்டு பாடி கீசியா? ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி பாண்ணா. இதில் இது எவ்வளோ பெஸ்ட் இல்லை? அதில் மாடுலேஷன் இருந்துச்சுனா? ஆ பெரிய மாடுலேஷன் இருந்தது. சொம்மாரியா இதெல்லாம் ஒதுக்க முடியாது. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, ரெண்டு பேர் தனித்தனியாக பாடுறதா பிரச்சனை வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரே பாட்டு பாடுங்க, போட்டியில யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே, உனக்கு என்றும் நிகரானவன். நீதா 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 நீ
பாட்டு ஒண்ணே பாட சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிங்கன்னா எப்படி போட்டியில ஜெயிக்க முடியும்? ரெண்டு பேருமே ஜெயிக்கலடா. எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்ப சொல்லு. எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு போட்டி போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு ஈஸியான போட்டியா சொல்றேனே, வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு யார் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தரீங்களோ அவங்க தான் சூப்பர் மாப்ல. ஓகே சொல்லுப்ப. நீ இப்படி கேப்பன் தெரிஞ்சா வரும்போது கோயில இருந்து எடுத்துட்டு வந்த இந்த ஒரு ஜோடி. தேங்க்யூ. அப்ப டேய் கீழே உட்கார நீ. மாமா ஒண்ணு இல்ல, இந்த போட்டியில உன் பொண்ணுக்கு நிறைய செருப்பு நான் வாங்கி தரணும். ஓகே டேய் அப்பா ஒரு பாட்டு பாடுறா நீ. ஒரு நிமிஷத்துல அவன் ஒரு ஜோடி செருப்பு தான் கொடுத்தான், ஆனா நான் ரெண்டே நிமிஷத்துல 15 ஜோடி செருப்பு கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பாட வச்சனா உன் பொண்ணு செருப்பு கடைய வைக்கலாம். சூப்பர் மாப்ள. என்ன சொல்ற? வா இங்க வா. எனக்கான கட்டிய செருப்பு கோட்டை இதுதானா? இதுதான் செருப்பு கோட்டை. ஓகே தானே? ஓகே மாப்ள. இந்த போட்டியில நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, அவன் தோத்துட்டான். அதனால என் பொண்ணை என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆல்ரெடி நான் கையை பிடிச்சிட்டேன், இருந்தாலும் கையை பிடிச்சி ரெண்டாவது டைம் கையை சேர்த்து வச்சிருக்கேன். நீ ஒரிஜினல் அப்பாதான். ஏண்டா போ, இந்த நேரத்தில் வயசான கழுவியை செட் பண்ணுறேன். போ போ என்ன மாமா போவோம். விட்டு நின்றுக்கிறேன். உன்னை வேலையிலே சேர்க்கல, என்ன நின்றுக்கிறேன்? யோ பின்னையா, இதெல்லாம் ஒரு வேலையா? இந்த வேலைக்கு நாக்கப்பு சாவலாம். ஏண்டா என்னடாச்சு? பின்னையா கல்யாணன்ற பேர்ல தண்ணிக்குள்ள தம்மு கட்டி பாட சொல்றாங்க, கேவலம் சிறுப்பால அடி வாங்குறானுங்க. சீ தம்பி, இந்த தில்லுமுழுக்கே பயந்துகிட்டு இருக்க, இப்பதான் பொண்ணு மாப்பிள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நாளைக்கு கல்யாணத்துல இதை விட நிறைய தில்லுமுழு பண்ணுவானுங்க. அப்ப என்ன பண்ணுவ? நிறைய தில்லுமுழு இருக்கா? இருக்கு. அதுல எனக்கு வேலை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்படியா? ஆமா. அப்ப தில்லுமுழு நாளைக்கும் பாப்போம். பாப்போம். போமா? போலாம். ரோக்கரை மட்டும் விட்டுறாத உயிரே போனாலும்.